அன்பிற்கினிய அருள்வாக்கு சொந்தங்களே, உங்களை வாழ்த்துகின்றோம். இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையட்டும் என்று சொல்லி ஆண்டவரது பெயரால் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தினுடைய இறுதி நாளாகிய சனிக்கிழமை இன்றைக்கு சீராக்கினுடைய ஞான நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 48 இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும், தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும், யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 80 தரப்பட்டிருக்கிறது. சேர்ந்து சொல்லுவோம், இறைவனை துதிப்போம். திருப்பாடல் 80. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கிருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, உளிர்ந்திடும், உமது ஆற்றலை கிளந்தடச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே மீண்டும் வாரும், விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும், இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும், உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக, உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக, இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம், எமக்கு வாழ்வளித்தருளும், நாங்கள் உமது பெயரை தொழுவோம். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவருமே கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியின் வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 17, இறை வார்த்தைகள் 9, மேலும் 10-13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகின்றார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். க
கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பிற்கினியவர்களே, இன்றைய பதிலுரை பாடலாக உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும் என்று நாம் கூறினோம். இறைவன் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய மகனை இவ்வளவிற்கு அனுப்பினார். காலம் நிறைவுற்ற போது தன்னுடைய மகனை அனுப்பி மனிதர்களை மீட்டு மீண்டும் தன்னோடு உறவு கொள்ளச் செய்ததாக நாம் புதிய ஏற்பாட்டு நூல்களில் வாசிக்கின்றோம். கடவுள் உலகை எவ்வாறு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே பேரான மகனை அனுப்பும் அளவுக்கு அன்பு செய்தார் என்று யோவான் அச்சையில் வாசிக்கின்றோம். அவ்வாறு அனுப்பி அவரது முக ஒளியை காட்டி நம்மை மீட்டிருக்கின்றார். ஆனால் அவரது மீட்புச் செயலை நாம் உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இறைவன் தன்னுடைய பிள்ளைகள் மீது அன்பு கொண்டவராக, தனது படைப்பின் மீது இரக்கம் கொண்டவராக, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக ஒவ்வொரு நாளும் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பயணம் நிற்கவில்லை, ஆனால் நாம் தான் அவரை விட்டு தூரச் சென்று கொண்டே இருக்கிறோம். மாறாக அவரை நோக்கி வர நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவருடைய ஒளியை காட்டி நம்மை விட்டுக் கொண்டிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக செயல்பட இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம் அவரோடு பயணிப்போம். அப்போது நிச்சயமாக அவருடைய ஆசியை பெற்றவர்களாக இருக்க முடியும். அந்த ஒரு வரத்தை இந்த நாளில் ஆண்டவரே நமக்கு தருவாராக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இந்த நல்ல நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களிலே நமக்கு இறை சிந்தனையை வழங்கிய கப்புச்சின் சபையைச் சேர்ந்த தந்தை ஆனந்த் சேவியர் அவர்களுக்கும், ஒத்துழைப்பு நல்கிய சகோதரர் செல்வன், சகோதரி அமலி பாத்திமா அவர்களுக்கு நெஞ்சார அருள்வாக்கு குடும்பம் நன்றி சொல்லுகிறது. இனிய நாளாகட்டும். நன்றி, வணக்கம்.